கிராமப்புற பகுதிகளிலும் சிறிய நகரங்களிலும் முதலீடு செய்வதற்கு தொழில் துறையினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபிக்கியின் 93rd ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேசிய பிரதமர் இதனை தெரிவித்தார். தொழில் துறையினரின் முதலீடு கிராமப்புற பகுதிகளில் நமது சகோதர சகோதரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். பொருளாதார குறியீடுகள் நம்பிக்கை அளிப்பதாக தெரிவித்த பிரதமர் நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புற இந்தியாவில் இணையதள பயன்பாடு அதிகரித்திருப்பதாக கூறினார். வேளாண் துறை சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதிலும் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். குளிர்சாதன கிடங்குகளில் பொருட்களை சேமித்து வைப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மேலும் நவீனப்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இதன் மூலம் வேளாண் துறையில் அதிக முதலீடுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் மிகுந்த பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். और उससे जुड़े अन्य क्षेत्रों, चाहे वो एग्रीकल्चर इंफ्रास्ट्रक्चर हो, फूड प्रोसेसिंग हो, स्टोरेज हो, कोल्ड चेन हो, इनके बीच पहले हमने ही ऐसी दीवारें देखी हैं। अब ये सभी दीवारें हटाई जा रही हैं, सभी अड़चने हटाई जा रही हैं। इन दीवारों के हटने के बाद, इन रिफॉर्म्स के बाद किसानों को नए बाजार मिलेंगे, नए विकल्प मिलेंगे, उन्हें टेक्नोलॉजी का ज्यादा लाभ मिलेगा, देश का कोल्ड स्टोरेज इंफ्रास्ट्रक्चर आधुनिक होगा, इन सब से कृषि क्षेत्र में ज्यादा निवेश होगा। மத்திய அரசு பல்வேறு துறைகளில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அது மேலும் உத்வேகம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாட்டு மக்களின் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் பெரும்பாலானோர் தொற்று பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதனை இந்தியாவும் உலக நாடுகளும் தற்போது கண்கூடாக பார்த்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கொரோனா தொற்று தொடங்கிய போது கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு நாம் போராடத் தொடங்கினோம். பொருளாதார ரீதியாக உற்பத்தி துறையில் பெரும் பிரச்சனைகளையும் நாடு சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டார். பூரி துனியா கோ லாப் தேதா ஹை ஹமாரே ஃபார்மா செக்டர் நே முஷ்கில் சமய மே பீ குளோபல் சப்ளை செயின் கோ பிரபாவித் நஹீ ஹோனே தியா. அப் ஜப் பாரத் வேக்சின் மேனுஃபேக்சரிங் கே மாம்லே மே ஆகே படா ரஹா ஹை तो इससे भारत के करोड़ों जीवन को तो लाभ, सुरक्षा कवच मिलेगा ही, दुनिया के अनेक देशों में भी नई उम्मीद जगी है। பெருந்தொற்று காலத்தில் அந்நிய நேரடி முதலீட்டில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிக அளவில் முதலீடு செய்ததாக பிரதமர் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் வேறுபட்ட துறைகளுக்கிடையே எவ்வித தடையுமின்றி பாலமாக செயல்படுவதாக பிரதமர் கூறினார். நேரடி வங்கி பண பரிவர்த்தனை திட்டம் உலகிலேயே இந்தியாவில்தான் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.